ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த ஃப்ரேம்டு குந்தன்ஸ் வச்சு தான் நான் புது டிசைன் இயரிங் பண்ண போகிறேன் அதாவது அதுக்கு வந்து ஒன் சைஸ் மோல்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம ஏற்கனவே கிறிஸ்டல் எஜிட் ஸ்டோனில் நான் பண்ணேன் இல்லையா அதே டிசைன் தான் இன்னும் பெரிய புது புது டிசைன் கிடையாது அதில் வந்து நான் ட்ராப் ஷேப்பில் பண்ணியிருந்தேன் எனக்கு அதே மாதிரி ஃப்ரேம்டு குந்தன்ஸில் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக தான் நான் ஃப்ரேம்டு குந்தன்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போது நிறையா க்ளூ வச்சுருக்கேன் இது அதே மாதிரி லைனாக ஒன் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக ஒட்ட வேண்டிதான் க்ளூ ஏன் அதிகமாக வைக்கிறேன்னா எப்போவுமே ஃப்ரேம் எடுக்குந்திருந்துச்சுக்கு நான் க்ளூ எக்ஸ்ட்ராவாக தான் வைப்பேன் இது வந்து ஃப்ரேம் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளூ அதுக்குள்ளே வேற போயிடும் அதனால் இது நல்லா ஒட்டி காயணும் இல்லை அதனால நிறைய க்ளூ வச்சு ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து ஒட்ட வேண்டிதான் இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எனக்கு ஏன்னா இப்போ நிறைய பேர் க்ளூ அதாவது ஸ்டோன் எடுத்து வைக்கிறதுக்கு கையில் இல்லாமல் டூத் பிக் இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க க்ளூ ஓட்டிகிட்டு ஆனால் இப்போ க்ளூ பெண்ணுன்னு ஒன்று வந்திருக்கு அதை வச்சு யூஸ் பண்றாங்க வாங்கலாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து இதில் ஒரு டூ எம்எம் அளவுக்கு தான் மேல அந்த மோல்டுல இருக்கும் மீதி ஒரு ஃபோர் எம்எம் அளவுக்கு இதில் வந்து கீழே தான் இருக்கும் அந்த மோல்டு அவுட்டு இது வந்து அப்படியே ஓட்டுறீங்களே நிறைய த்ரெட் ரேப் பண்ணி ஓட்டலாமே நிறைய பேர் கேட்பீங்க த்ரெட் ரேப் பண்ணி ஓட்டலாம் தான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஓட்டும் போது த்ரெட்டு ரேப் பண்ணுறது கிடையாது அப்படியே தான் ஓட்டுறது செகண்ட் எனக்கும் செகண்ட் லேயர் அப்படி சொல்லலாம் அதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ளூ வச்சுட்டு அதே மாதிரி கோ அதாவது இப்போது தலைகீழாக ஓட்டணும் இல்லையா டூ எம்எம் அளவுக்கு மோல்டுக்கு மேலேயும் மீதி மோல்டு கீழே இருக்கும் இதில் வந்து அந்த டூ எம்எம் அளவுக்கு அந்த ஸ்டோனுக்கு மேலேயும் மீதியெல்லாம் அந்த மோல்டுலேயும் ஒட்டுற மாதிரி நான் ஒட்டி மொத்தமாக இதில் வந்து அஞ்சு லைன் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன் மேலே ஓட்டுறது ஆறாவது லைன் அந்த கிறிஸ்டல் எஜ்ஜு ஸ்டோனில் வந்து எனக்கு மொத்தமே ஏழு லைன் வரும் இதில் மொத்தம் ஆறு லைன் தான் வந்திருக்கு இதுலேயும் மேலே நிறைய க்ளூ ஒட்டிட்டு இதில் எத்தனை பீஸ் இங்கே மேலே வருதுன்னு பார்த்தா நம்ம எப்படி ஸ்டோன் எஜடு எஜ்ஜிடு இயரிங்ஸில் நான் ஆறு ஸ்டோன் விட்டணும் எனக்கு அதே மாதிரி ஆறு தான் வந்திருக்கு இந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது எனக்கு நான் ரப்பர் பேண்ட் செஞ்சுருப்பேன் இதே கலரில் அது வந்து இதே மாதிரி கடைசியாக ஆறு வந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் ஆறு தான் வந்துச்சு ஃபினிஷிங் ஓகே நல்லா தான் வந்திருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரேம்டு குந்தன்ஸ்லாம் பண்ணுறது நல்லா தான் வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் கோணையாக இருக்குது நான் இதை பேக் கேமரா தான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கேன்வாஷ் பேப்பரில் க்ளூ வச்சுட்டு நான் அதே மாதிரி ஸ்டட்டு ரெடி பண்ண போகிறேன் ஆனால் இதில் ஆறு ஓட்டலை ஏன்னா ஆறு ஓட்டி பார்த்தேன் ஒழுங்காக வரல மேலே ஓட்டினேன் அப்புறம் ஏழு ஓட்டினேன் கொஞ்சம் ஸ்டோன்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதில் எட்டு ஓட்டலான்ட்டு எட்டு குந்தன்ஸ் ஓட்டுறேன் நல்லா நிறைய க்ளூ வச்சிட்டு கேன்வாஷில் இந்த பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு ஹார்ட் இருக்கா மாதிரி இருக்குது இந்த எட்டில் மேலே அடுத்த லேயர் எப்படி ஒட்ட போகிறேன்னா அதாவது ரெண்டு குந்தனுக்கும் நடுவில் நடுவில் ஒன்று ஒரு குந்தன் அதாவது செகண்ட் லேயர் நாலு ஸ்டோன் மட்டும்தான் இதில் ஃபஸ்ட் லேயரில் வந்து எட்டு ஸ்டோன் செகண்ட் லேயரில் நாலே நாலு ஸ்டோன் மட்டும்தான் ஓட்ட போகிறேன் அது ஒட்டிட்டு நடுவில் ரவுண்ட் குந்தன் தான் ஓட்டலாம் என்கிட்ட ரவுண்ட் இந்த கலரில் கிடையாது அதனால் நான் இதுலேயுமே வந்து ஒரே ஒரு ட்ராப் ஷேப் தான் இப்போ எஜிஜ் ஸ்டோனில் ஓட்டணும் இல்லையா நடுவில் சென்டரில் ட்ராப் அதே மாதிரி தான் ஏன்னா இதில் வந்து அதே மாதிரி நான் ஆறு குந்தன் ஃபர்ஸ்ட் லேயர் ஒட்டிட்டு ரெண்டாவது லேயரில் ஆறு குந்தன் ஒட்டின மேலே அடியில் இருக்க லேயரில் சுத்தமாக ஒன்றுமே தெரில ஏன்னா அந்த இதில் வந்து அழகே அந்த சுற்றி வர கோல்டு ஃப்ரேம் தான் அது வந்து சரியாக தெரியல அதனால தான் அதுவும் தெரியணுன்றதுக்காக நான் அடி லேயரில் எட்டு ஸ்டோனும் இருக்க லேயரில் நாலு ஸ்டோனும் ஓட்டிருக்கேன் ஸோ அந்த அந்த ஃபஸ்ட் லேயரும் நல்லா தெரியுது செகண்ட் லேயரும் கொஞ்சம் தெரியுது ஸோ இது இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நடுவில் அதே மாதிரி ஓட்டிட்டு இதை வந்து நான் காய வச்சுருக்கேன் எப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கேன்வாஷை கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்டட் பேஸ் ஒட்டிட்டு ஓவர் நைட் டுவெல் ஹவர்ஸ் காய வச்சுருக்கேன் இந்த ஜிம்காகவும் டுவெல் ஹவர்ஸ் மேலே காஞ்சிருக்கேன் அதாவது மேல் பக்கம் இந்த மாதிரி திருப்பி மூணு மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுத்து திருப்பி உள்பக்கம் போல்டுக்கு உள்பக்கம் க வந்து பன்னெண்டு மணி நேரம் காய வச்சுருக்கேன் ஸோ நேற்று நைட்டு பத்து மணிக்கு வச்சுட்டு இன்றைக்கி நைட் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஹெட்பின்னில் ஜிம்கா கேப் போட்டுட்டு நான் வந்து கேப் யூஸ் பண்ணுவேன் சில நேரத்தில் பேர்ஸ் யூஸ் பண்ணுவேன் போட்டுட்டு ஒரு சிக்ஸிமம் கோல்டன் கலர் ப்ரைட் கோல்டு பீட்ஸ் போட்டு கட்டர் வச்சு எக்ஸாக இருக்கிற ஹெட்பின்னை கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ண முடியல ஏன்னா என்னோடய கட்டர் கொஞ்சம் வேலை செய்ய மாட்டேங்குது மக்கி போச்சுன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக வேலை செய்யலை அது நோஸ் பில்லரையும் காணும் இது வேறு ஒரு பில்லர் இதை வச்சு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் இது எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி இது எனக்கு இதில் வளைக்கவே வரலை அதுவும் கோணல் மாடலாக தான் வந்தது இந்த கோணல் மாடலில் அப்படியே நான் ஜம்பரிங் போட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த பேக் கேமரா நான் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த நோஸ் நோஸ்பீலரில் நிறைய பேர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் இது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது நான் வாங்கி யூஸ் பண்ணாமலே வச்சு துருப்பிடிச்சி போனேன் நோஸ் பீலர் இது நான் வாங்கும்போது இன்னும் வில அதிகம் இது நான் பல வருஷம் முன்னாடி வாங்கினேன் இதில் வளைச்சா அந்த ரவுண்டு ஃபினிஷிங் வரல ஏன்னா இது முனையில் வந்து கூராக இல்லை கூர்மையாக இல்லை தின்னா இல்லை ரொம்ப கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால இது ஃபினிஷிங் ஒழுங்காக மாட்டேங்குது இந்த நோஸ் பில்லரில் வளைக்கிறதுக்கு அந்த மெலீஸாக இருந்துச்சுன்னா அதில் நல்லா வரும் நீ நான் கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ் எடுத்து அட்டென்ட் பண்ணவங்களுக்குலாம் நான் இந்த மாதிரி நோஸ் பில்லர் அனுப்பவே இல்லை நான் அந்த நோஸ் பில்லர் தான் வாங்கிடுச்சு நான் எது யூஸ் பண்ணுறேன்னா அதான் வாங்கியிருப்பேன்னு இப்போ என்னோட நோஸ் பில்லர் எங்கே போச்சுன்னு தெரில எங்கே வச்சேனே தெரில அது கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்டெட்டில் எக்ஸாக கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜம்பிங்கில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டாப்பர் போட்டு அழகாக கம்பல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த கம்பல் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த கம்பலை பார்க்கும்போது மீனில் செதுரில் இருக்கும்ல அது இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதில் சங்கரா மீலெல்லாம் அது எங்களுக்கு அப்படி சிவி 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 எடுப்பாங்க எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே தோணுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்